நமோ வாராகி, அன்னை திரிசக்தி வாராகி என் அருளாசிகளோடு, அன்னை வாராகினுடைய வழிபாட்டு முறையினையும் யந்திரதந்திர மந்திர பிரயோகத்தினையும் இப்பொழுது அன்னையை நாடுபவர்களுக்கும் அன்னையை தேடுபவர்களுக்கும் அன்னையை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அழிய வழிகாட்டியாக யாம் இந்த தகவல்களை அளித்து கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமல்லாது அன்னையினுடைய ஆலயங்கள், எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு புராணத்தில், அது எதற்காக அவ்விடத்திலே அன்னை வீற்றிருக்கின்றாள் என்கின்ற உண்மை தத்துவங்களையும் விளக்குவதாகவே யாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றோம். முதலில் எம் அம்மை எமக்கிட்ட கட்டளையாக இப்பிறவியின் பயனாக நீண்டதொரு பயணமாக ஒரு கனவாக கூட எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட மணக்கோயில் கண்ட மாணிக்க வாசகரை போல எம் அன்னைக்கு இந்த உலகத்திலேயே எங்குமே இல்லாத ஒரு வடிவத்தில் இதுவரை எவரும் செய்திடாத பிரதிஷ்டை முறையில் கற்சலையாக மாத்திரமல்லாமல் நிஜ சுரூபிணியாக அன்னையிடத்திலே வந்தவர்கள் வெறும் கரங்களோடு திரும்பி செல்வதற்கில்லை என்கின்ற உண்மை தத்துவத்திற்கு இணங்க அன்னையிடத்திலே சரணாகதி அடைந்தால் எந்த வரத்தினையும் பெற்று செல்லலாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 12 கால கனவாக மனதிலே ஒவ்வொரு செங்கலாக ஒவ்வொரு கற்களாக அன்னையை எவ்வாறு ஆராதிப்பது, இந்த உலகத்திற்கு இந்த அன்னையின் முழு பராக்கிரமத்தை எடுத்து சொல்வதற்கு முதலில் அவளை நாம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த ஒரு ஸ்தலத்தினை அமைத்திட வேண்டும் என்ற பல ஆண்டு கனவாக த்ரீஸ்தலம் என்கின்ற ஒரு ஸ்தலத்தை அமைத்து இன்று அன்னை அவ்விடத்திலே வீற்றிருந்து வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்கின்ற வரத்தினை வாரி வழங்குகின்ற வள்ளலாக மாறி வந்தோம், வரம் பெற்றோம், மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்ற அந்த ஒருவரி செய்தியை கேட்டு மகிழ்கின்ற காலமாக இப்பொழுது திகழ்கின்றது. ஆக முதலில் அன்னையினுடைய வழிபாட்டு முறை, அன்னை வணங்குதல் இவைகளுக்கெல்லாம் முன்னோடியாக நமது த்ரீஸ்தலத்தினுடைய நிஜ தத்துவத்தையும் வணங்க வேண்டிய முறையினையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் யாம் நேரலையாகவும் இந்த பதவிகளின் மூலமாகவும் உங்களுக்கெல்லாம் இந்த தகவல்களை அளிக்க வேண்டும் என்று விரும்பியே 2 பாகங்கள் கடந்த பிறகு, 2 பதிவுகளை நீங்கள் பார்த்த பிறகு எமக்கு நிறைய அன்பர்களிடத்திலிருந்து வந்த ஒரு கடிதமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜாகவோ இன்ஸ்டா மூலமாகவோ அவர்கள் எமக்கு பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் நாம் அமைத்து கொண்டிருக்கும் இந்த த்ரீஸ்தலத்தின் மகிமையையும் அந்த அன்னையினுடைய பராக்கிரமத்தையும் முதலில் சொல்லுங்கள், நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் பிறருக்கு அதை படித்து எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கும் அதை பற்றிய அறிவும் ஞானமும் கிடைக்கப்பெறும்
என்கின்ற தகவல்களை அவர்கள் தெரிவித்தார்கள். ஆக அடுத்து வரக்கூடிய 2 முதல் 5-6 பதிவுகள் நமது த்ரிஸ்தலத்தினுடைய மகிமைகளை பற்றியும், எவ்வாறு அங்கே வந்து அன்னை அமர்ந்தார் என்கின்ற உண்மை இரகசியங்களையும், அங்கே இருக்கின்ற அன்னை எப்படி நமக்கு அருள் பாலிப்பார், எவ்வாறு வணங்கினால் நாம் அவ்விடத்திலே வரத்தினை பெற்று செல்ல முடியும் என்கின்ற உண்மை தத்துவத்தையும், அது மாத்திரமல்லாமல் அந்த த்ரிஸ்தலத்திலே அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் குருமார்கள், தசநாகம், ராஜ கணபதி, அக்னி வாராகி மற்றும் சிவசக்தி சுரூபமாக வீற்றிருக்கும் சிவசக்தி ரூபமான பரமேஸ்வரன், த்ரிசக்தியாக அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி, இது மாத்திரமில்லாமல் இன்னும் நாம் மேலும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள மற்ற அம்சங்களையும் இவ்விடத்திலே நாம் தெரிவிக்க உள்ளோம். ஏனென்றால் நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல்கள் மூலமாக வருகின்ற அன்பர்கள், ஆலயத்திற்கு ஸ்தலத்திற்கு வருகின்ற அன்பர்கள் செய்கின்ற பதிவை பார்த்து நிறைய பேர் ஸ்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இன்னும் பணி முழுமையாக நிறைவடையாத பட்சத்தில் எவ்வாறு அவ்விடத்திலே வணங்குதல் வேண்டும் என்கின்ற சூட்சமம் இன்னும் யாருக்கும் அறியப்படாததால் புதிதாக வருபவர்களுக்கு சிறிது குழப்பமும், எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வரத்தினை கேட்டால் அன்னையாகப்பட்டவள் தருவாள் என்கின்ற ஒரு குழப்பமும் இருக்கின்றது. இப்பதவியை காணும் பொழுது அவர்களுக்கு அந்த குழப்பம் விலகி முறையாக அன்னையை எவ்வாறு நாம் வணங்குதல் வேண்டும் என்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை அறிகின்ற பாக்கியம் அவர்களுக்கு ஏற்படும். ஆக நாம் முதலில் அன்னையினுடைய வழிபாட்டு முறையினை அறிந்து கொள்வதற்கு முன்னால் த்ரிஸ்தலம் உருவான விதமும், உருவாகி கொண்டிருக்கின்ற விதமும், அன்னை அவ்விடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தையும், அன்னை அவ்விடத்திலிருந்து வீற்றிருந்து எவ்வாறு அருள் பாலிக்கின்றாள் என்கின்ற உண்மை தத்துவத்தையும் நாம் இவ்விடத்திலே பதிவு செய்யவிருக்கின்றோம். ஸ்தலம் ஸ்தலம் ஆலயம் கோயில், இப்படி தெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஸ்தலம் என்றும் ஆலயம் என்றும் கோவில் என்றும் நாம் அந்த தெய்வத்திற்கு பின்னால் அதை வைத்து அழைக்கின்றோம். பொதுவாக ஒரு இறைவன், இறை சக்தி ஒரு புண்ணிய பூமியிலே வெளிப்படும் காலம் வரும் பொழுது அந்த புண்ணிய பூமியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது யுகங்களுக்கு முன்னாலோ ஏதோ ஒரு வழிபாடு இருந்து பிற்காலத்திலே அவை ஏதோ ஒரு காரண காரியங்களால் அழிவு பெற்று அவ்விடம் இருந்ததற்கு கூட எந்தவித சுவடுகளும் இல்லாமல் மருவி மாறி வரும்பொழுது பிற்காலத்திலே அந்த இடத்தில் மீண்டும் அந்த ஜீவசக்தி பூமியிலிருந்து பரிமணிமித்து மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது எந்த தெய்வம் அவ்விடத்திலே
வீற்றிருந்ததோ அதை வணங்குபவர்களுடைய ஞானத்திலோ அல்லது ஏதோ ஒரு மார்க்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் அதனை தேடி சென்று அவ்விடத்திலே ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற பூஜைகளை எல்லாம் மீண்டும் அந்த பூமியில் ஜீவனை கொண்டு வந்து அவ்விடத்தில் அதற்கான தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து யந்திர தந்திரங்களை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபாட்டிற்கு உகந்ததாக மாற்றும் பொழுது அவ்விடத்தை நாம் ஸ்தலம் என்று அழைக்கின்றோம். ஆக நாம் ஒரு உதாரணத்துக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தெருமுனையிலே ஒரு பிள்ளையாரை வைத்து வழிபடுகின்ற ஒரு சிறிய ஆலயம் அமைத்திருப்பார்கள். வெறும் பிள்ளையாரை மட்டும் வைத்து வழிபடுவதாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அதை பிள்ளையார் கோயில் என்று அழைப்போம். ஏனென்றால் அங்கே அவர் மட்டும்தான் தனித்துவமான ஒரே தெய்வமாக ஒருவரை மட்டுமே பிரதிஷ்டை செய்ததாக அவ்விடத்திலே இருக்கும். அப்படி அதுபோன்ற தனித்துவமாக ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்து அதை வணங்கக்கூடிய இடமாக இருக்கின்ற இடங்கள் எல்லாம் ஆலயம் என்று அழைக்கப்படும். பிள்ளையார் கோவில் என்று சொல்வோம். இன்னும் சற்று பார்த்தீர்களேயானால், நாம் ஒரு ஆலயத்திற்குள்ளே பல தெய்வங்களை பிரதிஷ்டை செய்திருப்போம். அதே விநாயகர் ஆலயத்தில் முருகரையோ இன்னும் கோஷ்ட தெய்வங்களையோ பிரதிஷ்டை செய்திருப்போம். இப்படி நிறைய தெய்வங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பிரதானமாக ஒரு தெய்வம் அவ்விடத்தில் நமக்கு ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவ்விடத்தை நாம் ஆலயம் என்றும் சொல்கின்றோம். இவைகளெல்லாம் நாம் இப்பொழுது நடைமுறையிலே வாழ்கின்ற வசிக்கின்ற இடங்களிலே, ஏனென்றால் கோவில் இல்லாத ஊரில் குடிகொள்ளாது என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற பழமொழியும் உண்டு. ஆக ஒரு இடத்தில் புதியதாக ஒரு நகரமும் உருவாகிறது என்றால் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ அவரிடத்திலே நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து புதியதாக அவ்விடத்திற்கு ஜீவனை அளித்து வணங்க ஆரம்பிப்பார்கள். இவைகளெல்லாம் அந்த காரண காரியங்களை வைத்து ஆலயம் என்றோ கோவில் என்றோ அழைக்கப்பெறும். இதிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு நாமம்தான் ஸ்தலம் என்பது. ஸ்தலம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரிகார ஸ்தலம், வாயு ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலம், கேது ஸ்தலம், ராகு ஸ்தலம், அக்னி ஸ்தலம், இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வரலாற்று புராண காலங்களிலிருந்து அவ்விடத்திலே அந்த தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி வெவ்வேறு பரிணாமம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கும் லோக க்ஷேமத்திற்காகவும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் தோஷங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் கர்ம வினைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் எல்லாம் பிற்காலத்திலே மருவி ஸ்தலம் என்று அழைக்கின்றோம். த்ரீஸ்தலம். ஏன் இந்த நாமத்தை நாம் இங்கே சூட்டியிருக்கின்றோமே? ஆனால் த்ரீ என்றால் உங்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும், அது மூன்றை குறிப்பதா?